வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க திருநீர்மலையில் இருக்க ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, அப்படியே அந்த லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க மக்களே. இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து இந்த இல் வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம் மக்களே. முதல்ல இந்த திருநீர்மலைன்றது பேர் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீர்களை கொண்ட மலை, அதாவது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வந்து நீர்நிலையங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திருநீர்மலை என்று இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்திருக்கு மக்களே. இன்னும் மிகப்பெரிய சிறப்பு சொல்லலாம், ஈவினிங் நேரத்தில் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த மலைக்கோவில். காற்று நல்லாவே பலமாக வீசுது மக்களே. நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸை ஏறி நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரு நல்ல ரிவார்டிங்காகவே இருக்கும். கடவுள் அப்படியே ரொம்ப, நான் வந்து கோவில் மேலே போனது பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, இப்போ நம்ம இந்த கோவிலோட சிறப்புகளை பார்க்கலாம் மக்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. கொண்டிருக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, அப்படியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு 4 தோரணைகளில் சிறப்பாக இங்கே காட்சியளிக்கிறார். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்து கட்டியிருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாண்டியர்களும் அவங்களோட கல்வெட்டுகளும் இங்கே நிறைய இருக்குது. சோழர்கள் கல்வெட்டுகளும் பாண்டியர்கள் கல்வெட்டுகளும் நிறைய இருக்குது. இந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகிக்கு. ராமாயணத்தை எழுதி முடித்தவுடன் வால்மீகிக்கு வந்து இங்கே வந்து காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க மக்களே. ஸோ இதை விட மிகப்பெரிய சிறப்பு அதுவும் நம்ம சென்னையில் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர் தான் மக்களே. இவ்வளோ சிறப்பு உள்ள இந்த கோவிலை வந்து நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு கோவில், அதுவும் ஒரு மலைக்கோவில். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்களோ, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோவில் வந்துட்டு போங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காகவே இருந்தது. ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது மனசு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு அட்மாஸ்பியராகவே இருக்குது இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து வேண்டவங்களுக்கு பெருமாள் கண்டிப்பாக வந்து திருமண தடை, அதுவும் இல்லாமல் குழந்தைகள் பெற வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும், ஸோ அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கும் சொல்லிட்டு ஒரு பெரும்பாலும் நம்பப்படுது மக்களே. மற்ற சுவாமிகள் இங்கே யார் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாயார் சன்னதி இருக்குது. அனுமார் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மலையை வந்து ஸ்டெப்ஸை ஏறிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில படிக்கட்டுகள் தாண்டி பார்த்திங்கன்னா அனுமார் கோவிலுக்காக தனியாகவே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 108 திவ்ய தேசங்கள் அந்த ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நரசிம்மர் சன்னதி இருக்குது மக்களே. தாயாருக்கு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம், மாசி உத்திரம் அந்த ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பல்லாவரத்துலேருந்து கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குன்னே சொல்லலாம். தாம்பரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கோவில் வந்து அடையலாம் மக்களே. சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும். செங்கல்பட்டுலேருந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும். நீங்கள் எந்த நேரத்துக்கு இந்த கோவிலுக்கு வந்தாலும் சரி, சூப்பரான உங்களுக்கு நல்ல வைப் கிடைக்குது மக்களே. அந்த நேச்சரோட சேர்த்து பகவானோட அருளும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சென்னையில் இருக்கணும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கணும் சரி, இந்த கோவில் வந்து பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.